இது ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து ஆதியோகா ஒரு பெரிய ஒரு சிலையை கட்டியிருக்காரு 112 அடிக்கு. நாங்கள் இப்போ இந்த சிலை மட்டும் இல்லை, பட் காலங்காலமாக அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் எந்த மாதிரி வெள்ளங்கிரி மலையை வந்து அந்த பகுதியே சீரழிச்சிட்ருக்காரு, வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா ஏன் அப்படி மெயின்டைன் ஆகக்கூடாது, ஏன் அவங்க பண்ணுற மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமாக என்னாச்சுன்னா, இந்த ஆதியோகா அந்த ஸ்டாச்சு பற்றி பேசின உடனே எல்லாமே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, கலெக்டர் கிட்ட எல்லாமே நிறையா போட ஆரம்பித்தாங்க. 2-3 பதில் கொடுப்பாங்க, ட்ரால்ஸ் உள்ளா ஈஷா ட்ரால்ஸ் வந்து 2-3 பதில் கொடுப்பாங்க. ஒன்று, நாங்கள் கோடிக்கணக்கான மரம் நட்டுருக்கோம், இன்னொன்று கலெக்டர் கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. ரொம்ப நாளாகவே டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ ஆகிடுச்சு, ரொம்ப தெளிவாக இருக்குது, அதுவும் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. ப்ரூஃப் காமிச்சதுக்கப்புறம் திருப்பியும் ப்ரூஃப் காமி தான் சொல்ல போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்திருக்குன்னா, டிடிசிபி கன்ஃபர்ம்ஸ் நோட்டீஸ் இஷ்யூ டு ஈஷா ஃபார் அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். டிடிசிபி விச் இஸ் த டெப்டி டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஜென்சி இந்த அப்ரூவல் கொடுக்கணும், அண்ட் இந்த ஏஜென்சி வந்து சென்னை கிட்ட அப்ரூவல்ஸ் வாங்கி ஆகணும். பட் அது நடுவில் அப்ரூவல் ப்ராசஸில் இவ்வளோ இருக்கு. ஒன்று, சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், மீதி எல்லாம் விட்டுருங்க. ரொம்ப முக்கியமாக ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டியே பாருங்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இந்த காடுகள்லாம் அழிச்சதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணம். கொடுத்துருவாங்க, விற்றுருவாங்க. கலெக்டர் வந்து ஒரு அரசியல்வாதி வந்துட்டார்னா ஒரு சர்டிஃபிகேட் கையெழுத்து போட்டு கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லை அவருக்கு. அவர் சட்டப்படியும் தப்பு பண்ணல. ரொம்ப முக்கியமான என்னன்னா, இந்த ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டிக்கு இதே கலெக்டர் தான் சேர்மன். அவர் மினிட்ஸ் கூப்பிடணும், மீட்டிங் கூப்பிடணும். ஏஸ்தட்டிக்ஸ் கமிட்டி இருக்கு, ட்ரிபிள்ஏ கமிட்டின்ட்டு. அந்த ட்ரிபிள்ஏ கமிட்டி வந்து ஷுட் என்ஷியோர் தட் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரனால ஏஸ்தட்டிக்ஸ் கெடுக்கக்கூடாது. யாரோட ஏஸ்தட்டிக்ஸ், நீங்கள் உங்கள் அழகு உங்கள் பில்டிங் அழகெல்லாம் பேசல, இந்த மலையோட ஏஸ்தட்டிக்ஸ் கெட்டு போயிடக்கூடாது. இது ஏற்காடு மலை. இது இந்த ஏற்காடு மலை வந்து இங்கே ஹாக்கா கமிட்டி வந்து ஆப்ரேஷனில் இருக்கு. இந்த ஹாக்கா கமிட்டி வேலை செய்யாதனால வெறும் 5 பில்டிங் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லீகலாக கண்டிப்பாக கட்டுமான பணிகள் எல்லா மலைப்பகுதியிலும் நடக்குது. நடக்கிறனால காரூண்யா பண்ணுறனால ஒரு அயோக்கியம் பண்ணுறனால நீங்கள் தயவு செய்து அயோக்கியாவாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அயோக்கியத்தனத்துக்கு சேர்த்து சேர்த்து போக முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன், அடுத்த வீடியோவில் திருப்பியும் அதை பற்றி பேச போகிறேன், காட்ட போகிறோம். இந்த சும்மா மரம் நட்டம் மரம் நட்டம்லாம் தயவு செய்து கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்க நர்சரியில செடி வித்துட்டு இருக்கீங்க, சேலத்துல 9 லட்சம் மரம் கின்னஸ் ரெக்கார்ட்ல போட்டுக்கொண்டு காமிச்சிங்க, அது ரெக்கார்ட் தயவு செய்து சரி பண்ணுங்க. எங்க மரம் இருக்கு காமிங்க, 9 லட்சம் காமிக்க வேணாம், 900 மரத்தை காமிங்க போதும். நன்றி.